Hi, my cuties. Welcome back to SWeCAN. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா smoothing keratin and straightening. இது மூணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ்ட் டாபிக்கா இருந்துட்டே இருக்கு. And எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காது அப்படி நிறையவே ஒரு டவுட்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பெனிஃபிட்ஸ் என்ன, என்ன எந்த ட்ரீட்மெண்ட் நம்ம போகலாம், இல்ல இதுக்கான ப்ரிகாஷன்ஸ், இது பண்ணதுக்கு அப்புறம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get into the video very quickly. So to begin with, நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்னிங் பண்ணிருக்கேன். நான் வந்து ஒரு பண்ணி ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் இந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து என்னெல்லாம் பண்ணேன், என்னோட ஹேர் எப்படி சேஃப்கார்ட் பண்ணேன், இதனால எனக்கு நிஜமான டேமேஜ் ஆச்சா, இதெல்லாம் பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு குயிக்கா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் அண்ட் கெராட்டின். நான் வந்து பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மூணுக்கும் வந்து ஆக்சுவலி ரொம்பவே டவுட்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் எதுக்கு ஸ்மூத்னிங் போனன்றத பத்தியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் அண்ட் கெராட்டின், இது மூணுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஸ்மூத்னிங். ஸ்ட்ரைட்னிங் அண்ட் ஸ்மூத்னிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. The same old products, the same old thing na use panna poranga. Straightening enna chemical use product use pandrangalo adhe product da ungalku vandu smoothening ka use panna poranga. So ore difference enna na, like straightening pannumbodhu your hair is going to become poka straight, nalla ungalku vandu pakka straight ah irukapodhu, because avanga and iron pannumbodhu ungalku vandu nalla ungalku rombave nalla oru oru ipo simple difference solla pona ஸ்மூத்னிங் உங்களுக்கு வந்து 10 times ஸ்ட்ரைட் பண்றாங்கன்னா அது அப்படியே டபுளா ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது 20 times ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அதுக்கு இருக்க டிஃபரன்ஸ் சொல்லலாம். ஸோ உங்க ஹேர் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஆகும். ஸோ இதோட ப்ரொசீஜர் என்ன, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஸ்கேல்ப் வந்து கிளீனா இருக்கணும், நோ கெமிக்கல், நத்திங். உங்க ஸ்கேல்ப் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கிளீனா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க வந்து இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஷாம்பு, அவங்க ஸ்மூத்னிங் யூஸ் பண்ண போற ஷாம்பு வச்சுதான் உங்க ஸ்கேல்ப்பை வந்து கிளீன் பண்ண போறாங்க. ஸோ ஷாம்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீம் அப்ளை பண்ணாங்க. எனக்கு வந்து யூஸ் பண்ண க்ரீம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபார் ஸ்மூத்னிங் வந்து லாரல் எக்ஸ்டென்சர். ஸோ அது அதுதான் என்னோட ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் என்னோட ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, லைக் அந்த ஒரு ஹேர் மாஸ்க் போட்டு விட்டுருவாங்க. தட் சுட் ஆல்மோஸ்ட் ஸ்டே ஃபார் அனதர் ஒரு 1/2 hour ஸ்கேல்ப் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாஷ் பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ளோ ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணி விடுவாங்க. அது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதையும் ஒரு 15-20 minutes ஸ்கேல்ப்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து அயன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த அயனிங்ல தான் உங்களுக்கு ஸ்மூத்னிங்கும் ஸ்ட்ரைட்னிங்கும் டிஃபரன்ஸ் இருக்க போகுது. ஸோ நல்லா பக்காவா அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போனாங்கன்னா ஒரு நியூட்ரலைசர் க்ரீம் ஒன்று அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வேர் இட்ஸ் கான் ரியலி ஒர்க் அவுட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக முடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் க்ரீம் போட்டப்பவே முடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் என்னன்னா வந்து அது தட் இஸ் நாட் கோயிங் டு எண்ட் தி ப்ராசஸ். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறம் நியூட்ரலைசர் போடுறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் உங்களுக்கு ஸ்மூத்னிங் ஒர்க் ஸ்மூத்னிங்கோ ஸ்ட்ரைட்னிங்கோ ஒர்க் ஆக போகிற மெயின் ரீசனே. ஸோ அந்த நியூட்ரலைசர் போடும் போதே அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி நீங்கள் இப்போ இதுதான் உங்களோட மெயின் ப்ராசஸ். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் உங்கள் தலை இப்படி இப்படி கூட அது அதிகம் ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour அப்படி சொன்னாங்க. ஸோ அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 1/2 hour 20 minutes கழிச்சு அதை வாஷ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் எனக்கு இது இப்படிதான் நடந்துச்சு. இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு இப்போதான் நான் ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணலை. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு. சே ஃபார் இதை விட எனக்கு வந்து கொஞ்சம் எல்போ அளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு ஒரு 2.5 hours கிட்ட எடுத்துச்சு. 2.5 hours 2-3 hours க்ளோஸ் ஆகலதான், அதுக்கு மேலே எனக்கு போகலை. ஏன்னா எனக்கு டென்சிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியல. ஸோ அதனால வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கு, லென்த்தும் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுக்கல. டைமிங் வந்து இட் மைட் வெரி ஆன் த லென்த் ஆஃப் யூ ஹேர் அஸ் வெல் அஸ் யூ டென்சிட்டி. ஸோ பிகாஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இட் மைட் வெரி. ஸோ அதனால வந்து டைமிங்ஸ் அண்ட் ரேட்ஸ் ஆல்சோ மை டிஃபர். எனக்கு வந்து 6000 சார்ஜ் பண்ணாங்க.
சோ அதனால ரேட்ஸ் வந்து டிஃபர் ஆன் தி ஸ்கேல்ப் அண்ட் ஆன் தி லென்த் ஆஃப் தி ஹேர். சோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெராட்டின். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் இதோட இன்னொரு வேரியன்ட் பாத்தீங்கன்னா கெராட்டின். ஸோ கெராட்டின்ல என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னா அந்த யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கெராட்டின் மெயினா என்னன்னா இட்ஸ் கூட பி நேச்சுரல் ப்ராசஸ் பட் இட் இஸ் அகைன் நாட் கோயின் பி நேச்சுரல் ப்ராசஸ். இட்ஸ் கோயின் டு பி கம்பேரிட்டிவ்லி அ நேச்சுரல் ப்ராசஸ் பட் இட் இஸ் அகைன் நாட் அ நேச்சுரல் ப்ராசஸ். கெராட்டின்ல என்னன்னா மெயினா கெராட்டின் என்னன்னா உங்களோட ஹேர் வந்து இஃப் இட் இஸ் கோயின் டு லூஸ் லாட் ஆஃப் கெராட்டின் ஆல்ரெடி அந்த கெராட்டினை வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிபிஷியலா இன்ஃபியூஸ் பண்றாங்க. உங்களோட ஹேர் வந்து கெராட்டின் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கெராட்டின் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இன் யூர் ஹேர். அந்த கெராட்டின் தான் உங்களுக்கு வந்து க்ளோவா இருக்கும், ஹேரோட ஷைன் க்ளோ அது ப்ரோட்டீன் உங்க ஹேரோட ப்ரோட்டீன் ரிச் ஆக்குறது இந்த கெராட்டின் தான். இட்ஸ் லைக் பேசிக்கலி ஒரு ப்ரோட்டீன் இதுதான். ஸோ அதனால இந்த ஆர்டிபிஷியலா இந்த ப்ரோட்டீனை உங்களோட ஸ்கேல்புக்கு கொடுக்க போறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கெராட்டின் ஆல் அபவுட். அதுக்காக வந்து ப்ரோட்டீன் கெராட்டின் அதனால வந்து இட் இஸ் இட் நேச்சுரல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ இட் இஸ் நாட் நேச்சுரல். இட்ஸ் நாட் கோயின் டு பி நேச்சுரல் திங். அங்கேயே வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ப்ளே ஆக தான் போகுது. அதே மாதிரி இந்த இது ப்ளோ ட்ரை பண்றதா இருக்கட்டும், ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்றது, அது எல்லாமே வந்து ஃபிளாட் அயன் யூஸ் பண்ண போறாங்க, அயன் பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே கூட நடக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் கோயின் டு பி லிட்டில் ஹார்ம்லெஸ் ஃபார் யோர் ஹேர். அண்ட் இது வந்து யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு கோ டு எனி ஆஃப் திஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த மூணுமே வந்து ஹேரை கன்ஃபார்மா டேமேஜ் பண்ணும். கம்பேரிட்டிவ்லி டேமேஜ் லெஸ் இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கெராட்டின். பட் கெராட்டின் என்னன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டே லாங்கர் பிகாஸ் லைக் அது கொஞ்சம் நான் தான் சொன்னல கொஞ்சம் நேச்சுரலாவும் இருக்கிறதுனால அண்ட் ஃபிளாட் அயன் பண்ணும் போது உங்களுக்கு நிறைய வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப நேரம் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலா கெராட்டின் வந்து ஈஸியா வாஷ் இட் ஆக சான்சஸ் இருக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணாததுனால. ஸோ ஸ்மூத்னிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டேமேஜ் யுவர் ஹேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க டேமேஜே ஆகக்கூடாது ஹேர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மூணுக்கும் போக கூடாது. நேச்சுரல் லுக்கிங் ஹேர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் கெராட்டின். முடி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது மூணு ப்ராசஸ்லயுமே நிஜமாவே நிறைய டேமேஜ் ஆகும். பர்சனலா எனக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே டேமேஜ் ஆச்சு. ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஹேர் ஃபால், ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ட்ரைனஸ் அட்டாச் டு மை ஹேர். ஸோ அதனால வந்து நார்மலாவே என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ட்ரை ஹேர் தான். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஹேர் இருக்க பீப்புள், ட்ரை ஸ்கால்ப் பீப்புள் ஷுட் டெஃபினெட்லி கிவ் திஸ் அ செகண்ட் சாய்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு கெராட்டினா இருக்கட்டும், ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங் இது மூணுமே பாத்தீங்கன்னா உங்க ஹேர் இன்னும் ட்ரை ஆக்க கன்ஃபார்மா ட்ரை ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து இது போகிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நீங்க யோசிச்சுட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் பிகாஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா பிஃபோரும் சரி அப்புறம் சரி யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் நல்லா சொன்னாலும் எனக்கே வந்து 6000 ஆச்சு. ஸோ நிறைய லென்த்து நிறைய டென்சிட்டி இருக்கவங்களுக்குலாம் இன்னுமே நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே 11,000, 10,000, 8,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு டேக் மணி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், மெயின்டைன் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய மணி ஆகும் பிகாஸ் லைக் யூஸ் பண்ற ஷாம்பூஸ் கண்டிஷனர்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க ரொம்ப 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 ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணணும். நான் வந்து பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாரல் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு பண்ணாங்கன்னு சொன்னல, ஸோ அதனால லாரல் ஷாம்பு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. லாரல் ஷாம்பு, லாரல் கண்டிஷனர் அண்ட் லாரல் சீரம் யூஸ் பண்ணேன். ஸோ எக்ஸ்டென்சோ வேரியன் தான் மூணுமே. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மூணு சேர்த்தா யூஸ் டு கெட் இட் அரௌண்ட் ஃபோர் 1,200, 1,500 ஆகும் இதுவே பாத்தீங்கன்னா. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் எக்ஸ்பென்சிவ். ஸோ எவ்ரி மந்த் ஸ்பெண்டிங் திஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னா யூ கேன் கோ வெரி வெல் கோ அஹெட். பட் அகெயின் என்னன்னா இந்த மூணுமே வந்து இந்த ஷாம்பு கண்டிஷனர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் அகெயின் கோயிங் டு ஆட் மோர் கெமிக்கல்ஸ் டு ஸ்கால்ப். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் இல்லை, இட் இஸ் ஹேவிங் அலாட் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ அதுக்குமே உங்களுக்கு வந்து நீங்க அகெயின் அண்ட் அகெயின் கெமிக்கல் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அகெயின் யூ கேன் நாட் கோ ஃபார் தி ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் ட்ரீட்மெண்ட்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரை ஹேர் பீப்புள் வந்து இந்த ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்டிங் எல்லாம் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னால அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா உங்களுக்கு வந்து நார்மலாவே ட்ரை ஹேர் இருக்கணும்னா இது பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ட்ரை ஆகும். சோ அதனால என்னன்னா ஹேர் ஸ்பா அந்த மாதிரி நீங்க டெஃபினட்டா போய் தான் ஆகணும் டு ரீடெயின் தி லுக் அண்ட் டு மெயின்டைன் தி லுக். சோ அதனால வந்து அங்கேயுமே இட்ஸ் அகைன் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ் ஆன் தி எக்ஸ்பென்சிவ் சைட். சோ அதுக்கும் நீங்க யோசிச்சுக்கணும். அண்ட் நான் வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இந்த ஷாம்புக்கு அப்புறம் நான் எனக்கு வந்து கொஞ்சம் கெமிக்கல் லெஸ்ஸா போகணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து ஆக்சுவலி இன்னொரு வேரியன்ட் மாமா வேரியன்ட் போனேன். அதே மாதிரி நீங்க சேஞ்ச் பண்றதுக்கும் வந்து ரொம்ப 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 யோசிக்கணும். நான்லாம் வந்து பயங்கரமா ரிசர்ச் பண்ணினதுக்கு அப்புறம் தான் மாமா அதுக்கு ஷிஃப்ட் ஆனேன். பிகாஸ் லைக் என்னன்னா இப்போ நீங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையா முடி வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும், பெண்ட் நிறைய இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணி அந்த டூ டேஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க டூ டேஸ்க்கு வந்து நீங்க வந்து தலையை பின் பண்ணக்கூடாது, பேண்ட்ஸ் போடக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து இப்படி காதுக்கு பின்னாடி கூட எதுவும் பண்ணக்கூடாது, நைட் வந்து நீங்க போனியோ இல்ல பேண்ட் பண்ணி நீங்க படுக்க கூடாது, ஃப்ரீயா தான் விடணும், அட்லீஸ்ட் இந்த டூ டேஸ்க்கு நீங்க இப்படி மெயின்டைன் பண்ணும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து அவங்க கிட்டதான் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ பண்ணதுக்கு அப்புறமாவே பாத்தீங்கன்னா நான் வந்து ஷாம்பூஸ் வந்து நீங்க சேஞ்ச் அவங்க சொல்ற ஷாம்பூல வந்து நீங்க மாறத்துக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன். பிகாஸ் எல்லா ஷாம்பும் வந்து ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நிறைய ஷாம்பூஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அதுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவா இல்ல வந்து கொஞ்சம் ஹாஷா இல்லாத ஷாம்புஸா யூஸ் பண்ணீங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் ரீட்டைன் ஆக கொஞ்சம் சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஹேர் கட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ரூட் டச்சப் பண்ணல. ஸோ நான் பர்சனலாக இப்போதைக்கு என்ன டிசைட் பண்ணியிருக்கேன், நோ மோர் கெமிக்கல்ஸ் டு மை ஹேர் அண்ட் நோ மோர் இந்த மாதிரி ஹீட் டு மை ஹேர். இப்போதைக்கு நான் வந்து ஃபிளாட் ஐரன் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா நான் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஐ ஹவன்ட் யூஸ் ஃபிளாட் ஐரன் ஈவன் அ சிங்கிள் டைம். பண்ணதுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை கூட ஃபிளாட் ஐரன் யூஸே பண்ணல. இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன் ஜஸ்ட் லைக் தட். நான் இந்த ஸ்ட்ரைட்னிங் கூட பார்த்தீங்கன்னா அதுவே அப்படியே இருக்கிறது. நான் வந்து இந்த ஃபிளாட் ஐரனும் எதுவுமே பண்ணல. ரூட் அச்சப்பும் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ஸ்மூத்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் to 8 மந்த்ஸ் இருக்கும் நாங்க. பட் எனக்கு வந்து மோர் தென் ஏ இயரே இருக்கு. ஸோ நாட் அன் இஷ்யூ. பண்ணவங்க வந்து நல்லா டெஃபினட்டா நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம்னா மெயின்டெனன்ஸும் இதுக்கு ரீசன். பண்றவங்க என்னதான் நல்லா பண்ணாலும் நல்ல ப்ராடக்டா இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆக சான்சஸ் இருக்கு. நிறைய பென்ஸ் நிறைய ஒரு அந்த பெண்டே பாத்தீங்கன்னா மாதிரி கலி கலியா இருக்கும், ட்ரையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நிறைய இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம யோசிச்சுட்டு பொறுமையாக டிசைட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கோயிங் டு பி லாங் லாஸ்டிங். எனக்கு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பண்ண உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல. பிகாஸ் வந்து என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் அந்த டைம்ல இருந்துச்சு. ஸோ அதனால என்னோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எவ்வளோதான் டென்சிட்டி இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஆகும்போது என்னன்னா உங்களோட ஹேரோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக காமிக்கும். ஸோ அந்த ஒரு லுக் வந்து எனக்கு இனிஷியலாக அக்செப்ட் பண்ணிக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் டு த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது நல்லா கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளஸ் கொஞ்சம் ஹேர் க்ரோ ஆச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மை ஹேர் காட் லிட்டில் சேஞ்ச். ஸோ எனக்கு அப்போ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப லென்த்தியா போயிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பத்தி ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா பிளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நிஜமாலே பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ரெஸ் அந்த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் நோட்டிபிகேஷனே ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ தட் வீ கேன் ஆல்வேஸ் ஸ்டே கனெக்டட். So until we meet very, very, very soon in the next video. Bye.